வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே இந்த நிறைய கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த பிஸியான மண்டே மார்னிங்லயுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் தேவி சரவணி நம்ம கூட நினைச்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த முடக்குவாதம் பற்றி பலமுறை பேசியிருக்கோம். முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கு மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஆனால் இந்த குளிர்காலங்களில் பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு உடல் சோர்வு இருக்கும். மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு பிரிஸ்க்னஸ் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் முடக்குவாதம் அதிகப்படியாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் வாட்டரில் மசாஜ் கொடுத்த பிறகு இல்லை ஹாட் வாட்டரில் கை காலை டிப் பண்ண பிறகு தான் என்னால் நார்மலாக ஸ்டிஃப்னஸ் போய் நல்லா கை காலை மடக்க முடியும்னே சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே அக்ரஸிவாக இருக்கும் இந்த முடக்குவாதம். இந்த குளிர்காலங்களில் இவ்வளோ அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? உங்ககிட்ட மெடிசன்ஸ் எடுத்துக்கிறவங்க இந்த குளிர்காலங்களையும் எப்படி அதில் ஓவர் கம் பண்ணி வராங்க அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, இப்போ முடக்குவாதம் சாதாரண வழிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குளிர்காலம், காற்று காலம், மழைக்காலத்தில் வந்து கண்டிப்பாக அதிகமாகும். ஏன்னா குளிர்ச்சி வந்து நம்மளுக்கு உடம்புலையும் நம்மளுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டு வழிகளை வந்து நம்மளுக்கு அதிகப்படுத்தி விடும். குளிர்ச்சி கிளைமேட் இருக்கப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு மலச்சிகள் தொந்தரவு வந்து ஏற்படும். தண்ணி இன்டேக் வந்து அதிகமான அளவு எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி யூரின் வந்து ரொம்ப அதிகமான அளவு நம்மளுக்கு வெளியே போயிடும் அந்த குளிருக்காக. அப்படி இருக்கப்போ நம்மளுடைய உடம்பு வந்து நம்மளுக்கு வறட்சி ஏற்படும். அதே மாதிரி நம்மளுடைய குடல் பகுதிகளும் நம்மளுக்கு வறட்சி ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால தொடர்ந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ், அந்த குடலினுடைய அசைவு தன்மையும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்படி இருக்கப்போ மலம் வந்து நம்மளுக்கு வறண்டு போய் வெளியேறாமல் அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு கட்டி மலச்சிக்கல், மலக்கட்டு வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி மலக்கட்டு அந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னாவே பொதுவாக நம்மளுக்கு டாக்ஸின்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ள வந்து ரீஅப்சர்ப்ஷன் வந்து பயங்கரமாக ஆக ஆரம்பிக்கும். கெட்ட வாயுவும் நம்மளுக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அது அங்கங்கே நம்மளுக்கு ஜாயின்ஸில் போய் நம்மளுக்கு தேக்கத்தை ஏற்படுத்தி விட்டு வாத நீராக நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகும்போது நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு உடம்புல ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஓவரான குளிர் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரம்புகளை வந்து நல்லா வலிமை இழக்க செய்யும். நரம்புகள் வந்து நம்மளுக்கு வீக்னஸ் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வலி வந்து ஏற்படும். அதனால தான் சில பேர்த்துக்கு ட்ரைஜெமினல் நியூரலஜி அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ந்த காற்றுக்குள்ளே இல்லை குளிர்ந்த நீர் ஏதாவது எடுத்து குடிச்சாங்களோ அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏதாவது குளிர்ந்த பொருட்கள் சாப்பிட்டுட்டாங்களோ இல்லை மோர் அந்த மாதிரி தயிர் அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டாங்களோ இளநி குடித்தாங்களோ அந்த ஓவர் குளிர்ச்சினால் பார்த்தீங்க அப்படின்னா வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குளிர்காலங்களாக இருந்தாலும் சரி வெயில் காலங்களாக இருந்தாலும் சரி இந்த முடக்குவாத பிரச்சனை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வலி அலல் கீழ் வாயு ஆமவாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்மளுக்கு அந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு அந்த ஆமம் உருவாகி அது நம்மளுடைய பாடிக்குள்ளே நம்மளுக்கு அங்கங்கே சர்க்குலேட் ஆகி நம்மளுக்கு தேக்கம் கொள்றதுனால தான் நம்மளுக்கு வீக்கம் வலி எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஜாயின்ஸ்லையும் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது. பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜாயின்ட்ஸ்லையும் சில பேர்த்துக்குலாம் வலி இருக்கும். சில பேர்த்துக்கு ஒரு சில ஜாயின்ட்ஸில், சில பேர்த்துக்கு கை விரல்களில், மணிக்கட்டில் அங்கே ஒரு சில பேர்த்துக்கு பெயின் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பாடி ஃபுல்லாக பெயின் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு கையிலையும் பெயின் இருக்கும். கால் ஜாயின்ட்ஸ்லையும் ஒரு சில பேர்த்துக்கு பெயின் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வடத்தில் பெயின் இருக்கும். ஷோல்டர் பெயின் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பெயின் மாறி மாறி இருக்கும். நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ஜாயின்ட்ஸ்லையும் பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த முடக்குவாதத்தினால. இப்போது குளிர்காலங்களில் கண்டிப்பாக வந்து இந்த பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கப்போ குளிர்காலங்களில் மட்டும் நாங்கள் வந்து முடக்குவாதத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த மூலிகை மருந்துகளை வந்து கொஞ்சம் 10 ml நார்மல் சம்மர் சீசன் மற்ற மழை இல்லாத காலங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகள் வந்து நம்ம 10 ml நம்ம கொடுப்போம். குளிர்காலங்களில் மட்டும் நம்ம 20 ml கொஞ்சம் டோசேஜ் மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வலிகள் எல்லாமே நல்லா கேட்கும். 3 மாதத்தில் ஆரே ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன், ஏசோடைட்டர் அது எல்லாமே அவங்களுக்கு நெகட்டிவ் ஆயிரும். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் வந்து எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. நல்ல முடக்குவாத ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு 1 month மருந்துகள் எடுத்துக்கிட்டாவே வலிகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். எடுத்துகிட்டு இருக்க ஸ்டெராய்டு மாத்திரை, பெயின் கில்லர் மாத்திரை எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். எங்களோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட் எல்லாருமே வந்து 1 மாதத்தில் வந்து மாத்திரைகள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பெயின் கில்லர் எல்லாமே பெயின் கில்லர் போடாமல் ஸ்டெராய்டு மாத்திரைகள் எதுவுமே போடாமல் நார்மலாக நடந்து வருவாங்க. வலி இல்லாமல் இருப்பாங்க. ஜாயின்ஸ் எல்லாத்தையும் அவங்களால வந்து ஈஸியாக அசைக்க முடியும். வீக்கம் வந்து கம்ப்ளீட்டாக 2 நாள் 3 நாளில் ஃபுல்லாக சரியாயிரும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது. இப்போ முடக்குவாத ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா குளிர்காலங்களில் நம்மளுக்கு ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒற்றிடம் அதெல்லாமே கொடுக்கணும். கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஹீட் வந்து நம்மளுடைய பாடிக்கு வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் வலி நம்மளுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி
முடக்குவாதத்தில் என்னென்ன அறிகுறிகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கை கால் எல்லாமே நீட்டி நம்மளுக்கு மடக்க முடியாது. ஜாயின்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டிருக்கும். ஜாயின்ஸை வந்து ஃப்ரீயாக நம்மளால் வந்து நீட்டி மடக்க முடியாது. சில பேர்த்துக்கு கை விரல்கள் எல்லாமே வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். செவந்தும் சில பேர்த்துக்கு காணப்படும். அந்த பகுதியிலெல்லாம் தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும். இன்ஃப்ளமேஷனாக இருந்துச்சுன்னா பயங்கர ஹீட்டாக இருக்கும். அதே மாதிரி பெயின் வந்து நம்மளுக்கு மாறி மாறி பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். காலையில் நம்மளுக்கு தோள்பட்டை பகுதியில் பெயின் இருக்குது அப்படின்னா ஈவினிங் வந்து நம்மளுக்கு ஹிப் ஜாயிண்டில் பெயின் இருக்கும். சில பேர்த்துக்கு முட்டுக்காலில் கணுக்காலில் பெயின் இருக்கும். இந்த மாதிரி பெயின் வந்து மாறி மாறி இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மஸ்குலார் பெயின் வந்து இருக்கும். எலும்புக்குள்ளே சில பேர்த்துக்கு வந்து குத்துற மாதிரி குடாயிற மாதிரியான ஒரு வலி வந்து சில பேர்த்துக்கு இருக்கும். சில பேர்த்துக்கு பாடி ஃபுல்லாக எலும்பு ஃபுல்லாகவே வலிக்கிற மாதிரி சில பேர்த்துக்கு பெயின் வந்து இருக்கும். அதே மாதிரி முட்டுகளில் வந்து சில பேர்த்துக்குலாம் வந்து பந்து மாதிரி வீக்கம் வந்து காணப்படும். சில பேர்த்துக்கு லைட்டாகவும் வீக்கம் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பந்து மாதிரி வீக்கம் வந்து காணப்படும். சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த முடக்குவாத ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறப்போ அவங்களுக்கு வந்து ஏன் ஆன்டிபாடிஸ் ஆச்சல B27 இந்த மாதிரி ஜீன்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா, சில பேர்த்துக்குலாம் வந்து இந்த முடக்குவாதம் பெயின் வந்து வருது, திடீர்னு வீக்கம் வருது அப்படின்னா அந்த டைம் வந்து பயங்கரமான ஃபீவரும் இருக்கும். ஃபீவர் வந்து ரொம்ப தொடர்ந்து இருக்கும். அப்படி ஃபீவர் வந்து இருக்கிறதுனால சுத்தமாக பசி இருக்காது, சாப்பாடு வந்து உள்ளே போகாது, சாப்பிட மாட்டாங்க, வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும், ஜாயின்ஸ்லலாம் வீக்கமும் இருக்கும். பேஷண்ட் வந்து அப்படியே ரொம்ப ஒல்லியாக மெலிய ஆரம்பிச்சிருவாங்க, எலும்பு தொழும ஆக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அதே மாதிரி நரம்பும் அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில பேர் ஒரு கேட்டகரிஸ் வந்து இந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா HLA-B27 அந்த ஜீன்லாம் பாசிட்டிவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ரொம்ப சிவியராக ரொம்ப ஓவராக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செரிமான தொந்தரவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ள அந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். எது கழிச்சிட்டு இருக்க பிரச்சனை, அதே மாதிரி சரியாக சாப்பாடு வந்து சரியாக ஜீர்ணமாகாமல் டைஜஷன் ஆகாமல் அப்படி நெஞ்சுக்குள்ளே தங்கிட்டு அப்படி புளிச்ச ஏப்பத்தை வந்து உண்டு பண்ணி விடுறது, அதிகமான அளவு ஏப்பம் அதிகமான அளவு வெளியேறது, நம்மளுக்கு அந்த வாய்வு அதிகமான அளவு நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகி சிலது வெளியேறும், சிலது அப்படி வெளியேறாமல் அப்படி நெஞ்சுக்குள்ளேயே அப்படி இருக்க மாதிரி நெஞ்சை குத்துற மாதிரி நெஞ்சை பிடிக்கிற மாதிரி சில பேர்த்துக்கு இருக்கும். படபடப்பு சில பேர்த்துக்கு வந்து இருக்கும். இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து படபடப்பு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து டைஜஷனும் நம்மளுக்கு சரியாகாது, வயிறு உப்புசம் வந்து முக்கியமாக வந்து ஏற்படும், கல்லீரலை சுற்றி நம்மளுக்கு கொழுப்புகளும் நம்மளுக்கு படி ஆரம்பிச்சிடும், கல்லீரல் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு சரிவர இருக்காது. அப்போது வயிறு உப்புசம் இருக்கும், வயிற்றுல வந்து கல்லை கட்டி போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், பசி சுத்தமாக இருக்காது, வயிறு எப்போதுமே ஒரு பாரமாகவே இருக்க மாதிரி இருக்கும், வயிற்றுல வந்து அப்படி காற்று அடித்த மாதிரி நல்ல அந்த ஃபீலிங் வந்து நம்மளுக்கு உணர ஆரம்பிப்போம். இந்த மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு சில பேர்த்துக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எழுந்தோடனே வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். காலையில் எழுந்தோடனே அவங்களால வந்து நீட்டி மடக்க முடியாது, பயங்கரமான மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் போக போக அவங்க நடக்க நடக்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சீராகும் போது வலி குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெயில் படப்பட விட்டமின் டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிடைக்கும் போதும் நம்மளுக்கு இந்த பெயின் வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். இந்த முடக்குவாத ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ரத்தத்தில் வந்து என்ன மாதிரியான மாறுதல்கள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்னா, இது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெள்ளை அணுக்கள் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு இந்த இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம் நம்மளுக்கு ஏற்படுது. இதில் ஆர்ஏ ஃபேக்டர் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸ் பாசிட்டிவாக இருக்கும், சிஆர்பி ப்ரோட்டீன் பாசிட்டிவாக இருக்கும் நிறையா இருக்கும், சிசிபி ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கும். அதே மாறி ஏஎன்ஏ ஆன்டிபாடிஸ், HLA-B27, ESR-ம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இது எல்லாமே நெகட்டிவாக இருக்கும், ஆனால் முடக்குவாதத்துக்குரிய வலிகளும் அறிகுறிகளும் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி வீக்கம் இருக்கும். முடக்குவாத பேஷண்ட்டுக்கு எப்படியெல்லாம் வந்து வலி இருக்குமோ அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து வலி இருக்கும். அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அது முடக்குவாதம் தான், ஆனால் நம்ம வந்து ஜீரோ நெகட்டிவ் ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா டெஸ்ட்டும் அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வலிகள் மட்டும் இருக்கிறதுனால ஜீரோ நெகட்டிவ் ரூமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கும் முடக்குவாதத்துக்குரிய மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு வந்தால் தான் அவங்களுக்கு சரியாகும். இது நம்ம தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா ஆமவாதம் அப்படின்னு சொல்லி பொதுவாக தான் நம்ம சொல்லுவோம். வலி அலல் கீழ்வாயின்னு பொதுவாக தான் சொல்லுவோம். நம்மளுக்கு வந்து டெஸ்ட் ரிசல்ட் மட்டும் நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்குவாதம் வந்து நல்லா சரியாகி திரும்ப நம்மளுக்கு வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா கட்டாயம் நம்ம மூலிகை மருந்துகள் மட்டுமே தான் நம்மளுக்கு அது கை கொடுக்கும். மூலிகை மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் இந்த முடக்குவாத ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி திரும்ப வராமலும் இருக்கும்.
அதே மாதிரி முடக்குவாத பேஷண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடலில் வந்து ஒரு வகையான பாக்டீரியா வந்து அதை அதிகப்படுத்தி விட்டுட்டே இருக்கும். அதையும் கம்ப்ளீட்டாக வெளியெடுத்தோன்னா தான் இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும், திரும்ப வராமல் இருக்கும். டெய்லி ஒரு அரை மணி நேரம் வெயில் படுற மாதிரி கண்டிப்பாக நின்றுட்டு வந்தோம் அப்படின்னாலும் விட்டமின் டி அதிகரிக்கும் போதும் முடக்குவாத ப்ராப்ளம் சரியாகும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு ரூமட்டாய்டு ஆத்தரைட்டிஸ் பற்றி பேசியிருக்கோம். இந்த முடக்குவாதம்ன்றது வந்து நிறைய பேருக்கு முடக்குவாதம் தானே தெரியறது கிடையாது. நார்மலாக வலி இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க, இல்லை ஒரு டயர்ட்னஸ்னால இப்படி இருக்கு, நேற்று செஞ்ச வேலையினால இப்படி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த முடக்குவாதம் தான்ன்றது வேற என்னென்ன குறிகுணங்களை வச்சு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிக்கலாம்? பிகாஸ் எல்லாருமே கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகிட்ட பிறகு, தொடர்ச்சியாக மாத்திரைகள் எடுத்து சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாயிட்ட பிறகு தான் ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவமுறையை நாடி வராங்கன்னு சொல்லலாம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இது முடக்குவாதம்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அதற்கான ஹோம் ரெமெடிஸ்லாம் ஃபாலோ பண்ணலாமா? சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா முடக்குவாதம் வந்து ஆர்எஃப் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4-5 தான் இருக்கும், ஆனால் வலி வந்து இருக்கும். 30 வரைக்கும் நம்மளுக்கு நார்மல் சொல்லி நம்மளுக்கு லேப் டெஸ்ட்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. அப்போது நார்மல் சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க, ஆனால் நம்மளுக்கு கை கால் எல்லாமே நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நார்மலாக முடக்குவாதம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக நம்ம டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இது முடக்குவாதம் தான், நம்மளுக்கு வந்திருக்கிறது சரவாங்கி வாதம் தான், ஆமவாதம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா கண்டிப்பாக டைஜஷன் டிஸார்டர்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து வயிற்றில் வந்து உப்புசம், வாய்வு வந்து உற்பத்தி ஆகிறது, இல்லை அல்சர் பிரச்சனை, கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லாட்டி மலச்சிக்கல் தொந்தரவு, செரிமான உறுப்புகளில் ஏதாவது கண்டிப்பாக ஒரு தொந்தரவுகள் வந்து இருக்கும். அதோட சேர்த்து நம்மளுக்கு டோட்டலாக நம்மளுக்கு பாடி ஜாயின்ட்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து வலியும் வீக்கமும் நம்மளுக்கு ஏற்படும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு இந்த சின்ன ஜாயின்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வலி இருக்கும். இங்கனக்குள்ளெல்லாம் மணிக்கட்டுலலாம் நம்மளுக்கு வீக்கம் இருக்கும், வலி இருக்கும், வீங்கி போயிருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பெயின் வந்து நம்மளுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் நம்மளுக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இந்த சைட்லேருந்து இந்த சைடு போகும் பெயின், திரும்ப இந்த சைட்லேருந்து சைடு போகும், திரும்ப பெயின் ஷோல்டர்லேருந்து காலுக்கு போகும், இடுப்புக்கு போகும், அந்த மாதிரி நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி காலையில் எந்திரிக்க முடியாமல் இருக்கும், காலையில் எந்திரிச்சோன்னே பயங்கரமான ஒரு ஜாயிண்ட் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கும், வீக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஜ் பீப்புளுக்கு தான் வரும், அந்த ஏஜ் பீப்புளுக்கு தான் வரும் அப்படின்னு கிடையாது. சின்ன வயசுலேருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் அதே மாதிரி யாருக்கு எப்போ வேணாலும் இந்த ப்ராப்ளம் வந்து வரலாம். இது என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், நம்மளுக்கு இம்யூனிட்டி பிரச்சனைனால நம்மளுக்கு ஏற்படக்கூடியது. எந்த வயதுனாலும் எப்போனாலும் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஏற்படலாம். சாதாரண முட்டு வலி அப்படின்னா நம்மளுக்கு வயசாக ஆக ஓவர் யூஸ் ஆகிறதுனால, உடம்பு எடை அதிகமாகிறதுனால நம்மளுக்கு வரும். ஆனால் இந்த ப்ராப்ளம் வந்து இம்யூனாலஜிக்கல் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு லைஃப்பில் எப்போனாலும் நம்மளுக்கு வரலாம். இதை வச்சு நம்ம இதுதான் முடக்குவாதம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம கன்ஃபார்மாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? என் பேர் பிஜுங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ஃப்ரம் த்ரிஷூர். ஓகே ஃபைன், இது யாருக்கான கேள்வி? எனக்கு. உங்க வயசு? என் வயசு 38. ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். ஐயா வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மேடம், சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு வந்து பின்னாடி பேக்ல இது இடுப்புல வந்து வலி வருது. பேக்ல பெயின் இருக்கு. சரி, ஓகே. ஆமாங்க. எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ ஒரு வாரமா ஆகுதுங்க. 1 வீக்கா இருக்கு. எது வெயிட் எதுவும் தூக்குனீங்களா, இல்ல கீழ எது விழுந்துட்டீங்களா? இல்ல, எனக்கு அதுக்கு முன்னாடியே வலி இருந்தது. அப்புறம் ஒரு நாளும் இங்க நல்ல மழை திருச்சூர்ல, அப்ப மழையில வந்து கொஞ்சம் அந்த இது ஃப்ளோர் போட்ட இடத்துல மிதிச்சேன், அப்ப கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டு அப்படியே விழுந்தேன். அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு சைடும் வலி ஆயிடுச்சு, ரைட் சைட்ல மட்டும் இருந்தது, இப்ப லெஃப்ட் சைட்லயும் வந்துருச்சு. ஓகே, ஒன்னும் இல்ல, அது ட்ராமாட்டிக் இன்ஜுரி தான். சில பேர் வந்து கீழே விழுந்து அடிபடுறதுனால, இல்ல ஒரு சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி அந்த பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எலும்புல ஏதாவது நம்மளுக்கு அடிபட்டிருக்கும். அப்படி இல்லாட்டி டிஸ்க்கு பல்ஜ், டக்குன்னு நம்ம கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துட்டோம், நம்மளுக்கு முதுகு தண்டுவடை அடிபடுற மாதிரி இருந்தது, இல்லை சைடில் நம்ம அடிபடுற மாதிரி நம்ம விழுந்தாலும் கூட நம்மளுக்கு இமீடியட்டாக நம்மளுக்கு டிஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப வீக்னஸாக இருந்தது அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு கிராக்ஸ் வந்து நம்மளுக்கு விட்டுரும். எப்படி நம்மளுக்கு போன்ல கீழே விழுந்து நம்மளுக்கு போன் ஃப்ராக்சர்ஸ்லாம் ஏற்படுது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்மளுக்கு டிஸ்க்லையும் இன்டர்வர்டிபிரல், ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நடுவில் வந்து இன்டர்வர்டிபிரல் டிஸ்க்னு ஒரு பகுதி வந்து இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதில் நம்மளுக்கு விரிசல் கிராக் விட்டாலும்
உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய அந்த லிக்விட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே பிதுங்கி நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு மேலே போகக்கூடிய நரம்புகள், கீழே வரக்கூடிய நரம்புகள், இரத்த நாளங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கம்ப்ரெஸ் பண்ணிவிடும். அப்படி அழுத்தம் வந்து ஏற்படுறப்போ அந்த டிஸ்க் பல்ஜிலேருந்து வெளியே லீக் அவுட் ஆகி வந்த அந்த ஃப்ளூயிடு தான் அதை வந்து நம்மளுக்கு கம்ப்ரெஸ் பண்ணிவிடும். சில பேர்த்துக்கு எலும்புகள் ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும், இன்டர்வெர்டிப்ரல் டிஸ்க் வந்து அப்படியே அமுங்க ஆரம்பிக்கும், அப்படி பல்ஜிங் ஆகி எல்லாமே வெளியேறி வந்துருச்சு அப்படின்னா அப்படி வெர்டிப்ரா அப்படியே கம்ப்ரெஸ் ஆகி ஒன்னோட ஒன்று சேர ஆரம்பிச்சு அடுத்த வெர்டிப்ராவை போய் டச் பண்ணி அதை அமுக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து கீழேயும் நம்மளுக்கு அமுக்க ஆரம்பிக்கும். இப்படி கம்ப்ரெஷன்ஸ் வந்து ஏற்படும் போதும் நரம்பு வந்து நம்மளுக்கு கம்ப்ரெஸ் ஆகும், அதனால நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சில பேர்த்துக்கு ஒரு சைடு மட்டும் நரம்புகள் வந்து கம்ப்ரெஸ் ஆச்சு அப்படின்னா ஒரு சைடு மட்டும் வலி இருக்கும், சில பேர்த்துக்கு ரெண்டு சைடுமே வலி இருக்கும், நடுவில் கரெக்டாக அந்த மிடில் பக்கமாக பார்த்து இரு சேர நரம்புகளையும் நம்மளுக்கு அழுத்தும் போது நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வலிகள் வந்து இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா குப்புறப்படுத்திட்டு முருங்கை இலை இருக்கு பார்த்தீங்களா, முருங்கை இலை இல்லாட்டி முருங்கை மரத்தில் வந்து பச்சை மர பட்டை இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா அரைச்சிக்கணும், நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிக்கணும். அரைச்சி அதை வந்து நடு முதுகு பகுதியில் நல்லா பத்து மாதிரி போட்டுவாங்க, இல்லாட்டி முருங்கை இலை இருக்கு பார்த்தீங்களா அதையும் நல்லா அரைச்சி முதுகு பகுதியில் பத்து மாதிரி போட்டுட்டுவாங்க. நல்லா வலியெல்லாம் நல்லா குறைய ஆரம்பிக்கும், வீக்கம்லாம் குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஒரு 1 week பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ரொம்ப பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கை நல்லா தூக்கிட்டு அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்கள். கோவிலெலாம் வந்து எல்லோரும் பண்ணுவாங்க இல்லையா, அங்க பிரதர்ஷனம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ கை நல்லா மேலே நல்லா தூக்கி நல்லா கை நல்லா அப்படி நல்லா கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா கீழே ரூமில் சும்மா ஒரு சின்னதாக வந்து பாய் நல்லா விரிச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணியை விரிச்சுட்டு இந்த சைடு ஒரு 3-4 தடவை, அதே மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லையும் முன்னோக்கியும் பின்னோக்கியும் நல்லா 3-4 தடவை நல்லா உருண்டு உருண்டு எந்திரிச்சாங்க அப்படின்னாவே அந்த முதுகு வலி எல்லாமே நம்மளுக்கு விட்டுரும். நம்மளுக்கு முதுகில் வந்து நம்மளுக்கு இந்த கம்ப்ரெஷன் வந்து ஏற்பட்டிருக்கனால சதை எல்லாமே நம்மளுக்கு ஸ்டிஃபாக இறுக்கமாக இருக்கும். சில பேர் வந்து சொல்லுவாங்க முதுகு வலி இருக்கவங்க வந்து இடுப்பு பகுதி ஃபுல்லாக அப்படியே பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இடுப்பு பகுதி கனமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு மசில் ஸ்டிஃப்னஸ்னாலையும் அந்த இடத்துல ஒரு விதமான நீர் ஏறி போய் கிடக்கும். எங்கே நம்மளுக்கு வந்து முட்டியில் தான் நம்மளுக்கு நீர் ஏறும், ஜாயின்ட்ஸில் தான் நீர் ஏறும் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. முதுகு பகுதியிலையும் லம்பார் வெர்டிப்ரா அங்கே L4-L5 கம்ப்ரெஷன்ஸ் டிஸ்க் பல்ஜு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, அதே மாதிரி ஹிப்போனில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடுப்பு பகுதி அந்த முதுகு பகுதிகளில் நம்மளுக்கு பாரமாக இருக்கும், அங்கேயும் நம்மளுக்கு நீர் ஏறி போயிருக்கும். அதுதான் அந்த பகுதிகள் வந்து கொஞ்சம் பெருசாகவும் நம்மளுக்கு வீக்கம் இருக்க மாதிரி தெரியும். அது உள் வீக்கமாக இருக்கனால அது நிறையா பேர்த்துக்கு கண்டுபிடிக்க தெரியாது. சில பேர்த்துக்கு நல்லா வீங்கின மாதிரி ஒரு சைடு மட்டும் நல்லா வீங்கின மாதிரி இருக்கும், நல்லா கண்டுபிடிச்சிடலாம். நிறைய பேர்த்துக்கு சுத்தமாக அது கண்டுபிடிக்கவே தெரியாது. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ நீர் இருக்கும், அது எல்லாத்தையும் நல்லா வெளியேற்றுற மாதிரியான முறையான சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். அதே மாதிரி நம்ம டிஸ்க் பல்ஜு ப்ரொட்ரூஷன்ஸ் இதுக்கு வந்து கண்டிப்பான முறையில் பஞ்சகர்ம சிகிச்சையும் வர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணால் மட்டும்தான் முழுமையாக நம்மளுக்கு க்யூர் ஆகும். நம்ம நல்லா ஆயில் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஹீட்டோடு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மசில்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அந்த முதுகு தண்டுவடை எலும்புகள் இருக்கு இல்லையா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒத்தனம் கொடுக்க அது நெகிழ்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அதுக்கு ஏற்படும். அப்போ தொடர்ந்து நம்ம அந்த ஒரு ப்ரெஷர் நம்ம கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது கரெக்டாக அதனுடைய பொசிஷனில் அதனுடைய அலைன்மெண்ட்டில் வந்து செட் ஆகிக்கும். நம்மளுக்கு வந்து அந்த டிஸ்க் பல்ஜு கிராக்ஸு அது மாதிரிலாம் ஏற்பட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிராக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக 10 போட போட அதே மாதிரி கடிவஸ்தி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நம்மளுக்கு பண்ண பண்ண அது வந்து மூட ஆரம்பிச்சிரும், அது வந்து ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறமா உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த ஃப்ளூயிட் நம்மளுக்கு வந்து செக்ரேட் ஆகி வந்துச்சு அப்படின்னா முதுகு தண்டுவடம் நல்லா பலமாயிரும், முதுகு தண்டுவடம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வலியும் கம்ப்ளீட்டாக விட்டுரும், நரம்பு கம்ப்ரெஷனும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு விட்டுரும். ஸோ இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டிஸ்க் பல்ஜ் L4-L5 இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு பயப்படவும் தேவையில்லை. அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தரமாக நம்ம சரி பண்ணிடலாம் மூலிகை மருந்துகள்னால. கொஞ்சம் வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சையும் கொஞ்சம் சொல்லக்கூடிய எக்ஸசைஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முதுகு தண்டுவடம் எப்போதும் பலமாக இருக்கும். ஒரு தடவை அந்த ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும். RJR ஹெர்பல் மருத்துவமனையில்
L4, L5 டிஸ்கம்ப்ரெஷன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே நல்ல முறையில் மூலிகை மருந்துகளும் இருக்கும், நல்ல சிகிச்சை முறைகளும் இருக்கும். 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ 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 மேடம், நாங்க திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேங்க மேடம். ஓகேமா, உங்க பேர் என்னமா? கௌசல்யாங்க மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்வி தாங்க மேடம். உங்க வயசு? 6 மாசத்துக்கு முன்னாடி கொரோனா வந்து அஃபெக்ட் ஆயிருந்தது மேடம். ஓகேமா, அது சரியா எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துங்க இப்ப 15 நாளுக்கு ஒருக்கா சீரியஸ் ஆயிட்டே இருக்குங்க. 10 நாளாவது உதிரப்போக்கு இருந்துகிட்டே இருக்குங்க மேடம். தலைமுடி வந்து அளவில்லாம கொட்டுதுங்க மேடம். இது விரல், கை விரல் எல்லாம் அப்படியே மூட்டு எல்லாம் ஜாயிண்ட் ஜாயிண்டா வலிக்குதுங்க மேடம். சரி, இடுப்பும் அப்படியே ஜாயிண்டா ரொம்ப வலிக்குதுங்க மேடம். சரி, ரொம்ப உடம்பு ரொம்ப கும்முன்னு வந்துருச்சுங்க மேடம். ரொம்ப வீக்கா இருக்கு. கொஞ்ச நேரம் பேசினா மூச்சு வாங்குறது, நடந்தா மூச்சு வாங்குறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க. இப்ப பேசும்போதும் மூச்சு வாங்கிட்டு தான் இருக்கு. ஆமாங்க மேடம், வீக்கா இருக்கு. பேசுறப்ப மூச்சு வாங்குது பாத்தீங்களா? அதுதாங்க, இந்த 6 மாசத்துக்கு மேல ரொம்ப இது அதிகம் ஆயிருச்சு. பிளட் இவ்வளவு போச்சுன்னா அப்புறம் ஹீமோகுளோபின் எங்க இருக்கும்? இல்ல, இப்படி 15 நாளைக்கு ஒருக்க பீரியட்ஸ் போகுது, அதுவும் போறதும் 10 நாள் போச்சுன்னா எவ்வளவு என்ன இருக்கும் பாடியில? ஒண்ணுமே இருக்காது, ஒரு சத்தும் இருக்காது. பிளட் ஃபுல்லா போயிருச்சுன்னா அனிமிக் ஆயிரும். கோவிட்னால இன்னும் லங்ஸ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகி வரல. கோவிட் வந்து ரொம்ப சிவியரா லங்ஸ் தானே நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணும். சளி ஃபுல்லா நம்மளுக்கு லங்ஸ்ல தான் நம்மளுக்கு கோர்த்துட்டு இருக்கோம். லங்ஸ் இன்னும் முழு அளவுல டெவலப் ஆகி வரல. வெயிட் லாஸ் இருக்கா? வெயிட் ரொம்ப வெயிட் போட்டுருக்கங்க மேடம். வெயிட் போட்டுருக்கீங்களா? ஆமாங்க மேடம். சரி, சில பேர் அந்த டைம் வந்து கொடுத்த மருந்து ஸ்டெராய்டு மருந்துனால வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சரியா, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோவிட்னால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சரியாகணும். நுரையீரல் ஃபர்ஸ்ட் நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தி ஆச்சுனாதான் நம்மளால சுவாசம் நல்லா நம்மளால வந்து இழுத்து விட முடியும். அதே மாதிரி சுவாசம் நம்மளுக்கு நல்லா இருந்தது, நுரையீரல் நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஆக்சிஜனை ஃபுல்லாக நம்மளுக்கு எடுத்து அதை பாடி ஃபுல்லாக நம்மளுக்கு பரிமாற்றம் பண்ணி கொடுக்கும். அது வந்து நம்மளுக்கு கூடவே சேர்ந்து நம்மளுக்கு ரத்தமும் நம்மளுக்கு அதிக அளவில் நம்மளுக்கு இருந்தால் தான் ஹீமோக்ளோபின் வந்து ஆக்சிஜனை ஃபுல்லாக நம்மளுக்கு கேரி பண்ணி கொண்டு போகும். இது மாதிரி எல்லாமே டோட்டலாக டவுன் ஆகிறப்போ பாடி வந்து பயங்கரமாக வீக்காக இருக்கும். கூடவே சேர்த்து பீரியட்ஸும் போகுது அப்படின்னா அனிமிக் ஆகிட்டிங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் 6 கீழெலாம் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிஸ்க்கு தான். அதனால கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். சரியா, நல்லா ரத்தம் வந்து நல்லா ஊறி வர்றதுக்கு நல்லா பீட்ரூட்டு, அத்திப்பழம், நெல்லிக்காய், திராட்சை பழம் இது எல்லாமே நல்லா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. சரியா, அதே மாதிரி வெள்ளைப்பூடு 10 பல் 15 பல் நல்லா பாலில் வேக போட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏர்லி மார்னிங் 4 to 5 o'clock சாப்பிட்டு முடிச்சுருங்க. ஹீமோக்ளோபின் கவுண்ட் நல்லா கூடி வரும். கருஞ்சீரகம் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு அதையும் ஒரு ஸ்பூன் அளவு தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்லா சுத்தமான ரத்தமும் நல்லா ஊறி வரும். அதே மாதிரி யூட்ரஸில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுக்கு சரியாயிரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சேர்ந்து தான் இருக்குது. அது இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு பீரியட்ஸ் வர்றது, தீட்டு ரொம்ப நாளாக போகிறது இந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ரொஜெஸ்ட்ரானும் நம்மளுக்கு இம்பேலன்ஸ் நம்மளுக்கு இருக்கும், அதை ஈஸியாக நம்ம சரி பண்ணிடலாம். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்தது அப்படின்னா திருப்பூரில் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. அங்கே கூட நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வாங்க, லங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக 1 மாதத்தில் நம்மளுக்கு நல்லா வலிமையாயிடும். அதே மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம், ஹார்மோனல் பேலன்ஸ் எதுவாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக 2 to 3 months உங்களுக்கு சைக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் பண்ணிடலாம். சைக்கிள்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு பிளட் லாஸ் அந்தளவுக்கு வந்து இருக்கவும் செய்யாது, அனிமிக் ப்ராப்ளம் வந்து சரியாயிடும், நல்லா ஹீமோக்ளோபின் எல்லாமே நல்லா கூடி வர ஆரம்பிச்சிடும். அது கூட கூட ஒரு சைடு நம்மளுக்கு பீரியட்ஸ் போயிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கூடவே செய்யாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடுச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக 2 to 3 months நல்ல ரத்தம் நல்லா ஊறி வர ஆரம்பிச்சிடும், தோலுக்கு நல்லா ஷைனிங் பளபளப்பு எல்லாமே நல்லா ஏற்பட ஆரம்பிச்சிடும், மூச்சுத்திணறல் எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாயிரும். சரிங்களா, ஒருக்க நீங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரியாயிரும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வைத்திய சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தமிழகம் மட்டும் 50 மருத்துவமனைகள் இருக்குது, ஆந்திரா தெலுங்கானாலும் 15 மருத்துவமனைகள் இருக்குது, கர்நாடகாலேயும் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது, அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் மருத்துவமனை இருக்குது. எங்கனாலும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுத்துக்கிறோம். எல்லா மருந்துகளும் நாங்கள் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சைட் எஃபெக்டும் ஏற்படுத்தாது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் ஈஸியாக லகுவாக உங்களுடைய சாப்பாடோடு சேர்த்து உண்ணக்கூடிய மருந்துகள் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் தான், உணவு பொருட்களும் சேர்ந்து தான் மருந்துகளாக தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, சைடு எஃபெக்ட் எதுவுமே ஏற்படுத்தவும் செய்யாது. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் விஜயாம்மா, ராமர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? உங்கள் வயசு என்னம்மா? 52 வயசு ஆயிடுச்சுப்பா. ஓகே, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். கேளுக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, என் பேர் விஜயாம்மா, 52 வயசு ஆகுதுமா. சரி, இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடிதான் தலை குளிக்கிறது நின்றுச்சு. நின்னதுல இருந்து நரம் நரம் பச்சை வருதுமா. வந்த பிறகு அப்படியே இதை தகப்பாகி வலிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒவ்வொரு காலா வலிச்சது இப்ப தொடை வரைக்கும் வலிக்குதுமா. தொடையில சுருக்கு சுருக்குன்னு கொடுத்தது, உட்காந்து எந்திரிக்க முடியல. அதோட பிஎஸ்சிக்கு போய் பார்த்ததுக்கு முட்டு தேய்மானம் இருக்குன்னு சொல்லாத ஆபரேஷன் பண்ணாங்க. அதோட வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்ப கால் 2 காலும் உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. அந்த தொடை கிட்ட அப்படியே கட்டி அப்படியே சுருண்டு போய் வலிக்குது. உட்கார்ந்து எந்திரிக்க முடியல, கொல்ல முடியல. ஈஸியா சரி ஆயிரும். வெரிகோஸ் பெயின்ஸ் இருக்கும் சரியா, அதனாலயும் நம்மளுக்கு வந்து வலி வந்து முட்டு வலி இருக்கும். நரம்பு சுருள் மாதிரி இருக்குல்ல, பச்சை பச்சையா இல்லாட்டி டார்க் பிரவுன் கலர்ல நரம்பு குட்டி குட்டியா தெரியும், அப்படி இருக்கா? தொடக்கிட்ட இருக்குல்ல, அது வெரிகோஸ் வெயின்ஸ் தான் சரியா. அது வந்து சில பேர்த்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ள ரத்தோட்டம் சரியா இருக்காது, ரத்தம் வந்து உறைஞ்சு போய் கெட்டி ஆகி தான் நம்மளுக்கு அந்த மாதிரி பருத்து போய் நம்மளுக்கு தெரியும். அந்த இதுக்குள்ள வந்து சுத்தமா சீரான ரத்தோட்டமே இருக்காது. முட்டுகளை சுத்தி நிறைய ரத்த நாளங்கள் இருக்கும், அதுவும் நம்மளுக்கு அடைச்சிக்கும் சரிங்களா. அப்படி அடைப்படுறப்போ நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா முட்டுகளுக்கு வந்து தேவையான போஷாக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்மளுக்கு போய் சேராது. அதனால நம்மளுக்கு வலிக்க ஆரம்பிக்கும், வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த ஜாயிண்ட்ல ஹோல்டு பண்ணியிருக்க அந்த லிகமெண்ட்டு, திசு, தசை நாறு, சுத்தி இருக்க முட்டை வந்து நல்லா ஸ்டேபிளா நல்லா ஹோல்டு பண்ணியிருக்கிறது லிகமெண்ட் தான், தசை நாறுகள் சொல்லுவோம். அது எல்லாமே நம்மளுக்கு வீக் ஆயிரும். அதே மாதிரி கார்ட்லேஜ், சரியான பிளட் சப்ளை இல்லை அப்படின்னா சைனோவியல் ஃப்ளூயிடு செக்ரீஷன்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வறட்சி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த மெம்பரின்லாம் நம்மளுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்மளுக்கு ஏற்படுறதுனால என்னாகும் அப்படின்னா நடுவில் 2 எலும்புகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மெனிஸ்கஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர் வந்து இருக்கும். நடுவில் வந்து ஒரு தசை மாதிரி அது இருக்கும். அதுதான் மேல் உள்ள கால் எலும்பையும் கீழே உள்ள எலும்பையும் நம்மளுக்கு பிரிச்சிருக்கும் நம்மளுக்கு சரியா. அது கிழிஞ்சிரும், அதுவும் டேமேஜ் ஆயிரும். அதுக்கப்புறமா வந்து கார்ட்லேஜ் உரச ஆரம்பிக்கும். அப்போ எலும்புகள் வந்து ஒன்னோட ஒன்று நம்மளுக்கு ஏற ஆரம்பிச்சு நம்மளுக்கு லாக் ஆன மாதிரி ஆயிக்கும். வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது. அந்த சமயம் தான் கால் நீட்டி மடக்க முடியாது சரியா. அப்படி நடந்தோம் அப்படின்னா கடக்கு கடக்குன்னு சவுண்டு கேட்கும், இந்த மாதிரிலாம் ஏற்பட ஆரம்பிக்கும். இது ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம். நம்மளுக்கு அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் நம்மளுக்கு சரியாயிடுச்சு, ரத்தம் நல்லா ஓட ஆரம்பிச்சுது அப்படின்னாவே நம்மளுக்கு இந்த முட்டி வலிகள் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வர்ம சிகிச்சையும் சேர்த்து பண்ணோம். வர்ம சிகிச்சை பண்ணுறப்போ நல்ல ஆயில் அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணி அந்த கிளி ஓட்டடம் இதெல்லாமே பண்ணுறப்போ நம்மளுக்கு ஹீட் அப்ளிகேஷன் நம்மளுக்கு பட என்னாகும் அப்படின்னா ரத்த நாளங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பிளட் வந்து உறைஞ்சி கிடந்த பிளட் வந்து நல்லா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். நல்ல ரத்த ஓட்டம் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். எப்பவுமே சுடு தண்ணியை வச்சு ஒத்தனை கொடுக்கறது, ஒரு சூடான பொருளை வச்சு நம்ம ஒத்தனை கொடுக்கும்போது நல்லா பிளட் வெசல்ஸ்லாம் விரிஞ்சு கொடுத்து ரத்த ஓட்டம் நல்லா ஓட ஆரம்பிக்கும், சீராக ஓட ஆரம்பிக்கும் சரிங்களா. சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க வெரிகோஸ் வெயின் பெரிய வெயின்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் வெசல்ஸ் விரிஞ்சிருக்கும், தானாகவே விரிஞ்சுதான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே கட்டி கட்டியாக கிளாட் கிளாட்டாக அந்த ரத்தம் வந்து உறைஞ்சி போய் கிடக்கும். அதுவும் நம்மளுக்கு அடைச்சிட்டு இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து சரியான ரத்த ஓட்டம் இருக்காது. நல்ல பிளட் சர்க்குலேஷன் நல்லா சரியாக வந்துருச்சு அப்படின்னா அந்த முட்டு வலி வந்து சரியாயிரும். வெரிகோஸ் வெயின்ஸ் அப்படியே வந்து கொஞ்ச நாள் அந்த நான் கொடுக்கக்கூடிய தைலம்லாம் அப்ளை பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த பச்சை நரம்பு அந்த சிவப்பாக தெரிகிற நரம்பு எல்லாமே மாறிடும். ரத்தோட்டம் நல்லா போயிடுச்சுனாவே அது தெரிய ஆரம்பிக்காது, அது மறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது நல்லா ஹீட் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. அதில் ஒரு 20 கிராம்ஸ் அளவு கற்பூரத்தை எடுத்து போட்டு நல்லா டைல்யூட் பண்ணி நல்லா கரைச்சிருங்க. கரைஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை வந்து ஒரு மிதமான சூட்டில் கீழேருந்து மேல் நோக்கி நல்லா அப்ளை பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி சுக்கு இல்லாட்டி கறிய பவளம் இந்த மாதிரி பொடி ஏதாவது ஒன்று வச்சு முட்டையோட வெள்ளைக்கருளை நல்லா மிக்ஸ் பண்ணி பவுடரை மிக்ஸ் பண்ணி
அந்த இடத்துல பத்து மாதிரி போட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். முட்டை சுத்தியும் பத்து மாதிரி போட்டுவாங்க, அங்கேயும் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், வலி நல்லா குறைய ஆரம்பிக்கும், வீக்கமும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம் முட்டு வலி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளை தொடர்ந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிரும், திரும்ப உங்களுக்கு முட்டு வலிகள் வராமலும் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு. கட்டாயமா அதுக்கு வந்து வரும சிகிச்சையும் கோலன் ஹைட்ரோதெரபி சிகிச்சையும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாவே நம்மளுக்கு சரியாகி வந்துடும். ஒரு தடவை நல்லா சரியாயிடுச்சு, முட்டி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, வெரிகோஸ் வெயின்ஸ்லாம் நம்மளுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின்ஸ் தான், சரியாயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கியூர் ஆயிரும். இந்த வலிகள் வந்து நம்மளுக்கு திரும்ப வராமல் இருக்கும். தாங்கி தாங்கி நடந்துட்டு இருக்கவங்க, ஒரு மாதிரி சில பேர் நொண்டி நொண்டி நடக்கிறவங்க, அது மாதிரி உட்காந்து எந்திரிக்க முடியாமல் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாமல் இந்த மாதிரி சிரமப்பட்டு இருக்கவங்க எல்லாருமே கீழே உட்காந்து எந்திரிப்பாங்க, நல்லா நேராக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி மாறுதல்கள் எல்லாமே மாறி வந்துடும். அந்தளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது, நல்ல மூலிகை மருந்துகளும் எங்களுடைய மருத்துவமனையில் இருக்குது. கண்டிப்பாக சரி பண்ணிடலாம், பயப்படவே தேவையில்லை. முட்டு வலிகள் இருக்குது, எப்போ எங்கே வெளியே போனீங்க அப்படின்னாலும் ஆப்ரேஷன் பண்ணுங்க, ஆப்ரேஷன் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, ஆப்ரேஷன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் கண்டிப்பாக நம்ம நிரந்தரமாக முட்டு வலிகளை வந்து நம்மளால் சரி பண்ண முடியும். அந்தளவுக்கு சித்தர்கள் வந்து நல்ல வலிமையான மூலிகை மருந்துக்களை வந்து நம்மளுக்காக பொக்கிஷமாக தந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே இதுலேருந்து கண்டிப்பாக நம்ம நிரந்தரமாக வெளியே வந்துடலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் முத்துலட்சுமிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் சென்னையில இருந்து பண்றேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். ஓகேமா, உங்க வயசு? என் வயசு 52. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு 52 வயசு ஆகுது டாக்டர்மா. இன்னும் எனக்கு வந்து மாதவிடாய் வந்துட்டு தான் இருக்கு. சிலர் வந்து மாதவிடாய் இவ்வளவு நாள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்தா அதனால ப்ராப்ளம் இல்லை அப்படின்றாங்க. எனக்கு வர முன்னாடி இந்த மாறு வந்து ரொம்ப வலி அதிகமா இருக்கு. அதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு 30 வயசு முன்னாடி இருந்து நான் ஒரு வாட்டி செக் பண்ணிருக்கேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இது டேட்டுக்கு தான் வரும்னாங்க. ஆனா இப்ப ரொம்ப எனக்கு இந்த மாறு ரொம்ப வலிக்குது. ஒரு மாறு சில நேரம் இந்த மாதிரும் வலிக்கும், ரொம்ப வலி அதிகமா இருக்குது. அதுக்கப்புறம் பீரியட் வரும்போது இந்த ஏஜ்ல வந்து என்னால தாங்க முடியும், வேலைக்கு போனாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிதான் இருக்கு. அடிவயிறும் வலிக்கும், பேக் இந்த வாட்டி வரும்போது சில நேரம் வந்து ரொம்ப பேக் வந்தாலும் தாங்கவே முடியல. அந்த மாதிரி இந்த இடுப்பு சைடு வந்து முடியவே இல்ல, மல்லாந்து படுத்துக்கணும் போல இருக்கும், வேலையும் செய்ய முடியல, சமையல் கூட ஏஞ்சு செய்யறதா இருந்தா கூட கஷ்டமா இருக்கும். அந்த ரெண்டு நாள் வந்து நல்லா ஃப்ரீயா நிறைய போகுது. மூணாம் நாளுக்கு அப்புறம் லைட்டா ஆகி எனக்கு நாலு நாள்ல சுத்தம் ஆயிடுது மேடம். அதுக்கப்புறம் ஒரு இது கூட இருக்கிறது இல்ல. இந்த மாறு வந்து வந்து வலி வந்து கொஞ்சம் அது வலி குறைஞ்சிரும், சில நேரம் மட்டும் எப்பாச்சும் தான் வந்துருக்கோ, அந்த ரொம்ப எல்லாம் வலி எல்லாம் இருக்கிறது இல்ல. முன்னாடி வந்து எனக்கு வந்து என்ன யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்லிட்டு அந்த உறுப்பு கிட்ட கொஞ்சம் வலி இருந்தது. அப்போ வந்து எல்லா டெஸ்டும் எடுத்ததுல வந்து உறுப்பு கிட்ட இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன். அந்த டைம்ல வந்து பிரீடு வந்துட்டா வலி இருந்தது. இப்ப கொஞ்சம் வலி இல்ல, இருந்தாலும் எனக்கு அதுல ஏதாவது ப்ராப்ளம் எங்காவது இருக்குமா, இல்ல இவ்வளவு நாள் நம்ம டேட்டு போறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்குமா, இந்த மாதிரி ஏதாவது செக் பண்ணணுமா, என்ன எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. என்ன போனா டாக்டர் கிட்ட போனா ஏதாவது சொல்லுவாங்களோன்னு ஒரு பயமும் இருக்கு. இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குங்களா? இதுக்கு ஏன் பயப்படுறீங்க? அவ்வளவு பயமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேர்ல கூட வந்து பாருங்க. இது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சொல்லுங்க, நான் வந்து இது ஒரு ப்ராப்ளமும் கிடையாது சரியா. நான் நேச்சுரலாவே வந்து நிறைய பேர்த்துக்கு பீரியட்ஸ் வர்றப்போ முன்னாடி ஒரு நாலு நாளையில அஞ்சு நாள் பாத்தீங்க அப்படின்னா மார்பு வந்து வலிக்க தான் செய்யும். நிறைய பேர்த்துக்கு இது காமனா யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இது வந்து நேச்சுரலாவே நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஜெஸ்ட்ரான் நம்மளுக்கு லாஸ்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு பீக்குக்கு போகும்போது அது ஷட் டவுன் ஆகுறப்போ எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் தான். நிறைய பேர்த்துக்கு இருக்கும், நிறைய பேர்த்துக்கு இருக்காது, இது ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. அதே மாதிரி ஹெரிடிட்டி வைஸா உங்களுடைய பேரண்ட்ஸ் மம்மிக்கு அம்மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வயதுல கொஞ்சம் நின்னுது அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து 54-55, சில பேர்த்துக்கு இந்த மாதிரி 55-56 வயசுக்குள்ள சில பேர்த்துக்கு நிற்கும் சரிங்களா. அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்லி மெனோபாஸ் ஆயிரும், 40 வயசுலலாம் சில பேர்த்துக்கு ஆயிரும், சில பேர்த்துக்கு 45 ஆகும், சில பேர்த்துக்கு 50 ஆகும், சில பேர்த்துக்கு 50
ஃபைல் ஆகும். ஸோ அதனால 45-55 வரைக்கும் நம்மளுக்கு அந்த டைம் டூரேஷன்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு நின்னாலும் நம்மளுக்கு நார்மல் தான், சரிங்களா? அதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்ல. அதே மாதிரி ரொம்ப ட்ரபிளாக இருக்குது, நம்மளுக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, பாடி வீக்காக இருக்கனால தான் உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கொஞ்சம் பாடி நல்லா வலிமையாகிறதுக்கு தேட்ரான் கொட்டை லேகியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மருந்துகள், அஸ்வகந்தா சார்ந்த மருந்துகள், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்துக்கு, நர்வ் ஸ்ட்ரென்த்துக்கு, பாடி ஸ்ட்ரென்த்துக்கு எடுத்துக்கிட்டிங்கனாவே சரியாயிரும், கண்டிப்பாக சரியாயிரும், சரிங்களா? ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுக்கு, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிகாட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.